டியர் லெவன்த் ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸாம்பிள் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அ வெரி பியூட்டிஃபுல் ஃபைவ் மார்க் சம் எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபோரில் நீங்கள் எந்த சம்மும் படிக்க வேண்டாம் இந்த செம்ம வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா இதே மாடலில் அனைத்து சம்மும் நீங்கள் போட்டு பார்த்துடலாம் இந்த டைப் கொஷின் இல்லாமல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் வரவே வராது உங்களுக்கு கோட்டையாக இருக்கட்டும் மாஃபிலியாக இருக்கட்டும் ஆனுவலாக இருக்கட்டும் ரிவிஷனாக இருக்கட்டும் எக்ஸைஸ் நம்பர் ஒன் பாயிண்ட் ஃபோரில் இந்த மாடல் சம் இல்லாமல் கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காது வெரி பியூட்டிஃபுல் சம் இந்த கொஷினை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அனைத்து சமையும் அனுபவிச்சு போடலாம் மகிழ்ச்சியாக போடலாம் சந்தோஷமாக ஒரு ஆன்சரை கொண்டு வரலாம் நல்லா கவனிங்க ரெண்டு கம்பெனி இருக்குது ப்ரொடெக்ஷன் என்றால் இரண்டு கம்பெனி உற்பத்தி செய்து பி ஒன் பி டூ இந்த இரண்டு கம்பெனியும் எப்படின்னா இன்டர் டிபெண்ட் இவன் தயாரிக்கிற சில பொருள் அவனுக்கு தேவைப்படும் அவன் தயாரிக்கிற சில பொருள் இவனுக்கு தேவைப்படும் இன்டர் டிபெண்ட் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்க ரெண்டு பேரும் பி கம்பெனியும் பி கம்பெனியும் டோட்டலாக கோடி ரூபாய்க்கு பொருள் தயாரிக்கிறாங்க வருஷத்துக்கு ஐம்பது கோடி ரூபாய்க்கு பொருள் தயாரிக்கிறாங்க பி ஒன் பி டூ வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு பொருள் தயாரிக்குது கிராஸ் என்றால் டோட்டலாக தயாரித்து கொடுப்பது சூப்பர் அப்போ பி ஒன் கம்பெனியில் ஐம்பது கோடி ரூபாய்க்கு பொருள் தயாரித்து என்ன செய்கிறாங்க இவங்களே பத்து கோடி ரூபாய்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க பாருங்களேன் பி ஒன் பி ஒன் இவங்களே தயாரித்த பொருளை பத்து கோடி ரூபாய் இவங்களே யூஸ் பண்ணிக்கிறாங்க 25 கோடி ரூபாவை பி டூ கம்பெனிக்கு கொடுக்குறாங்க இருபத்தஞ்சி கோடி ரூபாய் crores ஆஃப் ரூபீஸ் 25 கோடி ரூபாய் பொருளை யார்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா பி டூ கம்பெனி கிட்ட ஒப்படைக்கிறாங்க இந்த பொறுக்காங்க வரும் பி டூ கம்பெனி கிட்ட ஒப்படைக்கிறாங்க ஃபைனல் டிமாண்ட்னா மற்றவங்களுக்கு வேற பார்ட்டிக்கு தேர்ட் பார்ட்டிக்கு ஒரு பதினஞ்சு கோடி ரூபாய் பொருள் கொடுத்துட்றாங்க கூட்டி பாருங்க பதினஞ்சு இருபத்தஞ்சி நாற்பது நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது கோடி ரூபாய் பொருள் காலி இப்போ பி ஒன் தயாரிக்கிற ஐம்பது கோடி ரூபாய் பொருளில் இவனே பத்தை யூஸ் பண்ணிக்கிறான் பத்து கோடி ரூபாய் பொருள் பி டூக்கு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பொருள் கொடுக்குறான் ஃபைனல் டிபெண்ட் என்றால் வெளியில் இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ் நிறையா கம்பெனிஸுக்கு இவங்க பி ஒன் பி டூ இல்லாமல் நிறையா கம்பெனிஸுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய்க்கு கொடுத்துட்றாங்க இதுதான் ஃபஸ்ட்டு லைன் செகண்ட் லைன் பி டூ டோட்டலாக அறுபது கோடி ரூபாய் பொருள் தயாரித்தான் அவனே இருபது கோடி ரூபாய் பொருளை யூஸ் பண்ணுறான் முப்பது கோடி ரூபாய் பொருளை பீ டூ கிட்ட ஒப்படைக்கிறான் பத்து கோடி ரூபாய் பொருளை வெளியில் கொடுக்குறான் தேர்ட் பார்ட்டிஸ்கிட்ட கொடுக்குறான் கூட்டி பாருங்கள் முப்பது ஐம்பது அறுபது ரைட் அப்போ அறுபது கோடி ரூபாய் பொருள் யூஸ் ஆகிடுச்சு சிறப்பு இதில் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை இப்போ என்ன பிரச்சனைனா டிடர்மின் த அவுட் புட் அண்ட் வென் த ஃபைனல் டிமாண்ட் சேஞ்சஸ் டூ தேர்ட்டி ஃபைவ் ஃபார் பி ஒன் அண்டு ஃபார்ட்டி டூ ஃபார் பி டூ இதுவரைக்கும் பாருங்கள் பதினஞ்சு கோடி ரூபாய் பொருள் வெளி மார்க்கெட்டுக்கு போச்சு தேர்ட் பார்ட்டிக்கு அது முப்பத்தஞ்சு கோடி ரூபாவாக மாறிடுச்சின்னா அல்லது பீட்டு பத்து கோடி ரூபாய் பொருள் தான் வெளியில் கொடுத்தான் அது நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு மாறிடுச்சின்னா ஃபைனல் டிமாண்ட் என்ன ஃபைனல் அதாவது ஃபைனல் அவுட்புட் என்ன அவுட்புட் என்ன இது என்னவா மாறும்னு கேட்டிருக்கான் இப்போ சாதாரணமாக ஐம்பது கோடி ரூபாய் தயாரிச்சுருந்தவன் ஒருத்தவன் இந்த மாதிரி மார்க்கெட் நிலவரம் மாறிச்சுன்னா எத்தனை கோடி ரூபாய்க்கு மொத்தமாக அவன் தயாரித்து கொடுக்கணும் அதே மாதிரி பீட்டு எவ்வளோ தயாரித்து கொடுக்கணும்னு சொல்கிறான் சூப்பர் அப்போது கண்டிப்பாக பதினஞ்சு கோடி வெளியில் கேட்கும் போதே வெளியாளர்களுக்கு பதினஞ்சு கோடி ரூபாய் பொருள் கொடுக்கும்போது இவன் அறுபது கோடி ரூபாய்க்கு ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தான் பத்து கோடி வெளியில் போகும்போதே அறுபது கோடி ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தான் இப்போ வெளியில் டிமாண்ட் என்ன ஆகிடுச்சி முப்பத்தஞ்சு கோடி வெளியில் அனுப்பணும் நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய்க்கு பொருள் வெளியில் அனுப்பணும் அப்போ கண்டிப்பாக கிராஸ் அவுட்புட் அதாவது அவுட்புட்டு அதிகமாக தான் மாறும் அப்போ ஃபைனல் ஆன்சர் அதிகமாக தான் வரப்போகுது சரி இப்போ நான் செம்மை எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிருக்கிறேன் செம்மை புரிஞ்சாதான் யூ கேன் என்ஜாய் மேத்தமெட்டிக்ஸ் ஏன்னா இது பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ் பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ்னால் உங்களுக்கு கம்பெனி சம்மந்தமாக இந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சாதான் நீங்கள் ஃப்யூச்சரில் வேலைக்கு போகிறப்போ மேட்ரிஸ எப்படி யூஸ் ஆச்சுன்னு உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த விஷயம் இருக்குது பாருங்கள் இந்த நாலு பேரையும் ஏ ஒன் ஒன் ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள் பத்து ஃபஸ்ட்டு லைனில் செகண்ட் ஆள் இருபத்தி அஞ்சு செகண்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள் இருபது செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் முப்பது இதை ஃபஸ்ட்டு எழுதிடுங்க ஃபஸ்ட்டு லைனில் ஃபஸ்ட் ஆள் ஃபஸ்ட் லைனில் செகண்ட் ஆள் செகண்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள் செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் அதுக்கடுத்தது இங்கே இருக்குது பாருங்கள் கிராஸ் அவுட் புட்டுன்னு இருக்குது பாருங்கள் இந்த ஆளுக்கு பேர் எக்ஸ் ஒன் எக்ஸ் ஒன் என்றால் ஐம்பது இது பேர் நொட்டேஷன்ஸ் இந்த மாதிரி தான் பேர் வைக்கணும் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு அறுபது இது யூஸ் ஆகாது இது யூஸ் ஆகாது இது கடைசியாக தான் வரும் நமக்கு இதை மட்டும் எடுத்து ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ செகண்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஆள் செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் எழுதிட்டு எக்ஸ் ஒன் எக்ஸ்ட் எழுதிட்டு நீங்கள் என்ன செய்யணுன்னா டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் அப்படின்னா என்ன சார் அர்த்தனா இதோ இதுக்கு பேர் தான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் டெக்னாலஜி மேட்ரிக்ஸோட ஃபார்முலா பி ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள் ஃபஸ்ட் லைனில் செகண்ட் ஆள் செகண்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள் செகண்ட் லைனில் செகண்ட் ஆள் இது எப்படி சார் கண்டுபிடிக்கணும் இதை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் பி ஒன் ஒன் பி ஒன் ஒன்னால் ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட் ஆள் யூஸ் பண் கண்டுபிடிக்கணும்னா ஏ இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் லைனில் ஃபர்ஸ்ட் ஆள் அவனை இந்த ஒன்னில் தானே முடியுது எக்ஸ் ஒன்னால் டிவைட் பண்ணணும் ஏ ஒன் ஒன் என்னாது பத்து எக்ஸ் ஒன் என்னாது ஐம்பது அடிச்சு போட்டால் ஒன் பை ஃபைவ் டெசிமன்லேயும் போடலாம் ஃபிராக்ஷன்லையும் போடலாம் டெசிமில் போட்டாலும் போடலாம் தப்பு கிடையாது அதுக்கடுத்தது பி ஒன் ஒன் முடிஞ்சிச்சா பி ஒன் டூ தூய்யமாக வேணும் அப்போ என்ன செய்யணும்னா பிக்கு பதிலே போட்டுங்க ஏ ஒன் டூ எதில் முடிஞ்சுது டூவில் தானே முடிஞ்சுது அப்போ எக்ஸ் டூ ஆலை டிவைட் பண்ணுங்கள் ஏ ஒன் டூ என்னது இருபத்தி ஐந்து எக்ஸ் டூ என்னது எக்ஸ் டூ வந்து அறுபது அப்போது இது நீங்கள் கேன்சல் பண்ணலாம் ஃபைவ் டேபிள்ஸில் ஃபைவ் ஃபைவ் ஜார் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் டேபிள்ஸில் ஃபைவ் ஒன்ஸார் ஃபைவ் பத்து வரும் டூ டைம்ஸ் அப்போது ஃபைவ் பை டூ ஃபைவ் பை டூ அதுக்கு அடுத்தது பி ரெண்டாவது லைனில் ஃபஸ்ட் ஆள் ரெண்டாவது லைன் யார் தோறுக்கு பாருங்கள் அதே மாதிரி பிக்கு பதிலே போட்டு ஏ டு ஒன் பை ஒன்னா முடியுது அப்போ எக்ஸ் ஒன்னால் டிவைட் பண்ணோம் வாட் இஸ் ஏ டூ ஒன் தோருக்குது பாருங்கள் இருபது வாட் இஸ் எக்ஸ் ஒன் தோறுக்குது பாருங்கள் ஐம்பது ரெண்டு ஜீரோ அடிச்சிருங்க அப்போ ஆன்சர் இஸ் டூ பை ஃபைவ் டூ பை ஃபைவ் லாஸ்ட்டாக பி டூ டூ ரெண்டாவது லைனில் ரெண்டாவது ஆள் அப்போ ரெண்டாவது லைனில் ரெண்டாவது ஆள் பை எக்ஸ் டூ ரெண்டாவது லைனில் ரெண்டாவது ஆள் என்னது தேர்ட்டி தேர்ட்டி பை எக்ஸ் டூவோட ஆன்சர் என்னாது எக்ஸ் டூவோட ஆன்சர் எக்ஸ் ஆன்சர் அறுபது அறுபது அப்போ இதை அடிச்சிடலாம் த்ரீ டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா ஒன் பை டூ அப்போது ஒன் பை டூ இப்போ பி மேட்ரிக்ஸ் ரெடிப்பா பி மேட்ரிக்ஸோட ஆன்சர் சொல்லில்லாமா ஒன் பை ஃபைவ் ஒரு ஆன்சர் அடுத்தது பி ஒன் டூ ஃபைவ் பை ஒரு ஆன்சர் அடுத்தது டூ பை ஃபைவ் ஒரு ஆன்சர் அடுத்தது ஒன் பை டூ ஒரு ஆன்சர் இது பெருதான் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் இதான் ஸ்டேஜ் ஒன் அப்போ இதில் இருந்து ஏ ஒன் ஒன் ஏ ஒன் டூ ஏ டூ ஒன் ஏ டூ டூ போட்டுட்டு இவங்க ரெண்டு பேரையும் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூனு மாற்றிட்டு பி ஒன் ஒன் பி ஒன் டூ பி டூ ஒன் பி டூ டூ போட்டால் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ரெடி அதுக்கடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது ஐ மைனஸ் பின்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்போ தான் ஒக்கின்ஸ் சைமன்ஸ் கண்டிஷன் செட் ஆகுமா இந்த சம்ம போட முடியுமான்னு கன்ஃபார்ம் பண்ண முடியும் அதனால் ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்க போகிறேன் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் மைனஸ் பியோட ஆன்சர் ஒன் பை ஃபைவ் ஃபைவ் பை ட்வெல் டூ பை ஃபைவ் மைனஸ் ஒன் பை டூ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க ரொம்ப சின்ன சின்னதாக எழுதுறீங்க சார் கண்ணு கண்தரியுமாரு சார்னு சொல்லியிருந்தீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்துங்க வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா பெரிய சம் இது இட்ஸ் ஃபைவ் மார்க்ஸ் சம் நான் இந்த பேஜுக்குள்ளே முடிச்சாகணும் அதனால் கொஞ்சம் சின்ன சின்னதாக எழுதின்னு இருக்கிறேன் ஆனால் என்னுடைய குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் நீங்களே என் கூடையே போட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா நான் சொல்கிற நம்பர்ஸ்லாம் கரெக்டாக எழுதுறீங்க ஒன் மைனஸ் ஒன் பை ஃபைவ் ஃபஸ்ட் ஆல் மைனஸ் ஃபஸ்ட் ஆல் ஜீரோ மைனஸ் செகண்ட் ஆல் ஜீரோவுக்கு மைனஸ் பண்ண தேவைல அப்படியே மைனஸை மட்டும் ஒப்படைச்சி விட்ருங்க ஜீரோ மைனஸ் தேர்ட் ஆள் அப்படியே மைனஸை மட்டும் ஒப்படைச்சு விட்ருங்க ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஒன் பை டூ மைனஸ் போட்டேன் நான் வெறும் ஒன் பை டூ வெறும் ஒன் பை டூ அப்போது ஒன் மைனஸ் பை டூ மைனஸ் பண்ணி முடிச்சிடலாமா அதுக்கு அடுத்தது க்ராஸ் மெட்லே பண்ணுறேன் அஞ்சில் ஒன்று போச்சுன்னா ஃபோர் பை ஃபைவ் இது மைனஸ் ஃபைவ் பை அதுக்கு அடுத்தது மைனஸ் டூ பை ஃபைவ் இது க்ராஸ் மெட்லேயே பண்ணுங்கள் டூ ஒன்ஸ் ஆர் டூ டூ மைனஸ் ஒன் இஸ் ஒன் பை டூ ஒன்னு போச்சுன்னா தான் வரும் கிராஸ் மல்டிப்ளை கிராஸ் மல்டிபிளை பண்ணால் இது வந்துடும் ஐ மைனஸ் பி ஐ மைனஸ் பி வந்தோடனே என்ன செய்யணும் அதோட டிடெர்மினு கண்டுபிடிங்க அதோட டிடர்மினுட் பாசிட்டிவாக வரணும் அப்போ ஐ மைனஸ் பிக்கு டிடெர்மினு கண்டுபிடிக்க போகிறேன் டிட்டர்மினு என்ன அர்த்தம் ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபோர் பை ஃபைவ் இன்டூ ஒன் பை டூ மைனஸ் இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிடும் டூ பை ஃபைவ் இன்டூ ஃபைவ் பை டூ டூ பை ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பை டுவல் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை கேன்சல் பண்ணுறேன் டூ டைம்ஸ் கேன்சல் பண்ணிடுறேன் அப்போ டூ பை ஃபைவ் இது இதையும் கேன்சல் பண்ணிடுறேன் ஃபைவ் ஃபைவ் இதை கேன்சல் பண்ணிடுறேன் டூ டேபிள்ஸில் கேன்சல் பண்ணால் ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸு அஞ்சுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் முப்பது அஞ்சுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் போட்டு பாருங்க அஞ்சுக்கும் ஆறுக்கும் எல்சிஎம் போடவே முடியாது அதனால் ஃபைவ் சிக்ஸாக தேர்ட்டி போட்டேன் ஃபைவ் டேபிள்ஸில் தேர்ட்டி எப்போ வரும் ஃபைவ் டேபிள்ஸில் தேர்ட்டி ஆறு வாட்டி வரும் மேலே போய் ஆறால் மட்டும்லே பண்ணால் ஆறு ரெண்டு பன்னெண்டு சிக்ஸ் டேபிளில் தேர்ட்டி எப்போ வரும் சிக்ஸ் டேபிள்ஸில் தேர்ட்டி ஃபைவ் டைம்ஸ் வரும் இன்டூ ஃபைவ் டைம்ஸ் ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ் அப்போது டுவெல்லில் ஃபைவ் போச்சுன்னா செவன் பை தேர்ட்டி செவன் பை தேர்ட்டி செவன் பை தேர்ட்டி ரைட் மேட்ரிக்ஸ் எக்ஸ் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் பி மேட்ரிக்ஸ் ரெடி அது பேர் டெக்னாலஜி மேட்ரிக்ஸ் ஐ மைனஸ் பி கண்டுபிடிங்க டிட்டர்மன்ட் கண்டுபிடிங்க ஓகேன் சைமன் என்ன சொல்லிருக்கிறார்னா நம்ம ஐ மைனஸ் பி இருக்கு பாருங்கள் இதுதான் மெயின் டைகனர் இதில் ரெண்டு பேரும் பாசிட்டிவாக இருக்கணும் சூப்பர் இது ரெண்டு பேரும் பாசிட்டிவ் இவன் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கணும் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்குது அப்படி இருந்தால் தான் ஆக்கின்ஸ் சைமனுடைய கண்டிஷன் ஒத்துப்போகும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு இந்த சம்மன் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இல்லைனா ப்ரொசீட் பண்ணக்கூடாது அதை சொல்லணும் நம்ம அப்போ என்ன சொல்ல போகிறோம் பாருங்கள் இதுக்கு பேர் மெயின் டயகனல் அப்போது மெய் எலமென்ஸ் எலமென்ட்ஸ் எலமெண்ட்ஸ் ஆஃப் மெயின் டயகனல் பி ஐ மைனஸ் பி மேட்ரிக்ஸ் ஆஃப் மெயின் டயக்னல் பி ஆர் பாசிட்டிவ் கண்டிஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது ரெண்டாவது கண்டிஷன் determinant i minus b is positive greater than 0 இதுவும் positive இவங்க இரண்டு பேரும் positive இவனும் plus இவனும் plus i minus b கண்டுப்பிட்டு negative வருல் positive வந்தித்து therefore conditions யாருட condition ஓக்கின் சைமன்னுடை condition ஓக்கின் சைமன்னு conditions are satisfied அல்லது ஓக்கின்ஸ் ஓக்கின்ஸ்

ஆக்கின் சைமனுடைய நிபந்தனைகள் நிபந்தனைகள் என்ன ஆகணும்னா அவங்களுக்கு ஒத்து போகணும் அதாவது திருப்தியாக அடையணும் அப்போ தான் அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த சம் போட முடியும் தேர் ஃபோர் சிஸ்டம் இஸ் வயபிள் சிஸ்டம் சிஸ்டம் இஸ் வயபிள் த்ரீ மார்க் கொஷின் இது வரைக்கும் கேட்பாங்க சிஸ்டம் வயபிளா சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்பாங்க சிஸ்டம் இஸ் வயபிள்னா இதுக்கப்புறம் நீங்கள் ப்ரொசீட் பண்ணலாம் இதோட சம் முடிய போது எப்படி சார் சம் முடிக்கிறது இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஆன்சர் என்ன கேட்டிருக்கிறான் ஆன்சர் என்ன

இதுதான் இந்த சம்முடைய ஃபைனல் சொல்யூஷன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஐ மைனஸ் பி இதுதான் இன்வெர்ஸ் இது தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர் இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இது க்ராஸ் அவுட்புட் திருப்பி நம்ம அவுட்புட் தான் கண்டுபிடிக்க போகிறோம் அவுட்புட்ஸை தான் நம்ம எக்ஸ் எக்ஸ்னு வச்சுருக்குறோம் கேபிட்டல் எக்ஸ்னு வச்சுக்கிறேன் இப்போ ஐ மைனஸ் பி இன்வெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டா சம் இஸ் ஓவர் ஐ மைனஸ் பி இன்வெஸ்ட் சார் கண்டுபிடிக்கிறது இதனால் ஃபார்முலா ஐ மைனஸ் பி ஓல் இன்வெர்ஸ் இஸ் இக்வல் டு மைனஸ் பி இன் அட்ஜாயிண்ட் ஐ மைனஸ் பி இதான் ஐ மைனஸ் பி

டீண்ணாண்ணா சார் டீனா ஒன்றும் கிடையாது கேள்வி தானே கேட்டிருக்கிறான் முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு பி ஒன்னுடைய விடை முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு அதுதான் டி அப்போ இங்கே முப்பத்தஞ்சு வந்துடும் இங்கே நாற்பத்தி ரெண்டு வந்துடும் முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு மட்டிலே பண்ணிடலாமா முப்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு இப்போ பாருங்கள் இந்த ஒன் பை டூ அப்படியே வச்சுக்கிறேன் ஃபைவ் பை டூவில் அப்படியே வச்சுக்கிறேன் டூ பை ஃபைவ் அப்படியே வச்சுக்கிறேன் ஃபோர் பை ஃபைவ் அப்படியே வச்சுக்கிறேன் இந்த தேர்ட்டி பை செவன் இங்கே அனுப்பிடுறேன் ஏன்னா செவன் டேபிள்ஸில் முப்பத்தஞ்சு ஈஸியாக அடிக்கும் செவன் டேபிள்ஸில் நாற்பத்தி ரெண்டு ஈஸியாக அடிக்கும் அதனால் இந்த ஆன்சரை இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் முப்பது பை ஏழு இன்டூ முப்பத்தி அஞ்சு முப்பது பை ஏழு இன்டூ நாற்பத்தி ரெண்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்போது இதை ஃபஸ்ட்டு இவங்ககிட்ட ஒப்படைச்சிட்றோம் அப்புறம் மேட்ரிக்ஸ் பார்த்துக்கலாம் செவன் டேபிள்ஸில் தேர்ட்டி ஃபைவ் ஃபைவ் டைம்ஸ் செவன் டேபிள்ஸில் ஃபார்ட்டி டூ சிக்ஸ் டைம்ஸ் லாஸ்ட்டாக ஒன் பை டூ ஃபைவ் பை ட்வல் டூ பை ஃபைவ் ஃபோர் பை ஃபைவ் தேர்ட்டி இன்ட்டு ஃபைவ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தேர்ட்டி இன்ட்டு சிக்ஸ் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி இப்போ மல்டிப்ளை பண்ணலாமே இது காத்து மழை ரோ இன்ட்டு காலம் எப்படி தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ண முடியும் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணாலே ரோ இன்ட்டு காலம் தான் மல்டிப்ளை பண்ண முடியும் நல்லா பாருங்கள் ஒன் பை டூ இன்டூ நூற்றி ஐம்பது ப்ளஸ் அஞ்சு பை பன்னெண்டு இன் டூ நூற்றி எண்பது ஒரு வேலை முடிஞ்சுதா அடுத்தது இந்த ரோ முடிஞ்சிச்சுனா இங்கே வாங்க ரோ இன்ட்டு கோலம் ரெண்டு பை அஞ்சு இன்ட்டு நூற்றி ஐம்பது அதுக்கப்புறம் நான்கு பை ஐந்து ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ஃபோர் பை ஃபைவ் இன்டூ நூற்றி எண்பது ரைட்டா சூப்பர் டூ டேபிள்ஸ் இதை அடிக்கிறம்பா எழுபத்தி ஐந்து முறை அடிக்கும் உண்மை தானே டுவெல் டேபிள்ஸில் அடிக்கிறம்பா டுவெல் டேபிள்ஸில் பதினஞ்சு வாட்டி அடிக்கும்பா டுவெல் டேபிள்ஸில் பதினஞ்சு வாட்டி அடிக்கும் நீ ஒன்றும் அடிச்சு அடிச்சுப்பாரு கேல்குலேட்டர் இருந்தால் அடிச்சு பாருங்கள் ஒன் எயிட்டி டூ பை டுவெல் போட்டிங்கன்னா பதினஞ்சு இது அடிக்கலாமாப்பா முப்பது வாட்டிப்பா ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன் தானேப்பா ஃபைவ் டேபிள் அடிக்கலாமாப்பா ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீனு மூணு மிச்சம் முப்பது ஆறு வாட்டிப்பா முடிச்சிடலாமாப்பா ஒன் இன்ட்டு செவன்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ்ப்பா இதை மட்டும்லேயே பண்ணுறேன் ஃபைவ் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அகெயின் செவன்ட்டி ஃபைவ்ப்பா டூ ஆலை மட்டும்லேயே பண்ணுறான் அறுபதுபா ட்வெண்ட்டி இன்டூ சார் தேர்ட்டி இன்ட்டு டூ சிக்ஸ்டிப்பா சிக்ஸ் ஃபோர் ஜார் டுவெண்ட்டி ஃபோர் டூ கேரி ஃபோர் த்ரீ ஜார் டூ அல்ல தேர்ட்டீன் ஃபோர்டீன் அப்போது ஃபைனல் ஆன்சர் வந்து கூட்டிங்கன்னா நூற்றி ஐம்பது இதை கூப்பிட்டிங்கன்னா இரநூத்தி நாலு அப்படின்னா என்ன அர்த்தம்னா பி ஒன் கம்பெனியோட ப்ரொடக்ஷன் கிராஸ் அவுட்புட் இருக்குதே ஐம்பது கோடி ரூபாய் தயாரிச்சு இந்த கம்பெனி நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு அவுட்புட் கொடுக்கணும் பொருள் தயாரித்து கொடுக்கணும் அறுபது கோடி ரூபாய்க்கு கொடுத்துருந்தவன் ஃபைனல் அவுட் புட் எவ்வளோ கொடுக்கணும் இரநூத்தி நாலு கோடி ரூபாய்க்கு தயாரித்து ஆகணும் ஃபைண்ட் த அவுட்புட் ஆஃப் அப்போது ஃபைனல் அவுட்புட் அவுட் புட் ஆஃப் பி ஒன் இண்டஸ்ட்ரி என்ன இருக்கணும்னா அவுட்புட்டு அவுட் புட்டு வெறும் அவுட் மட்டும் தான் இருக்கிறேன் அவுட்டு புட்டு அவுட்புட் ஆஃப் பி ஒன் இண்டஸ்ட்ரி என்ன இருக்குன்னா நூற்றி ஐம்பது கோடிகள் குரோர்ஸ் ருப்பீஸ் ஒன் ஃபிஃப்டி குரோர்ஸுக்கு தயாரிக்கணும் அதே மாதிரி அவுட்புட் ஆஃப் பி டூ பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் 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 வரை போட தெரியுமா இருக்குது இரநூத்தி நாலு கோடி குரோர்ஸ் ஐடியா புரிஞ்சிடுச்சா அறுபது கோடி ரூபாய்க்கும் ஐம்பது கோடி ரூபாய்க்கும் தயாரித்திருந்த இரண்டு கம்பெனிகள் வெளி டிமாண்ட் இவ்வளோ வந்ததுனால இத்தனை கோடி ரூபாய்க்கு தயாரிக்கணும் அப்படின்றது தான் இந்த சம்முடைய கான்செப்ட் அப்போ கிட்டத்தட்ட நான் உங்ககிட்ட நிறைய டைம் எடுத்துக்கினேன் ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கினேன் ஆனால் இருபது நிமிஷத்தில் இந்த கணக்குடைய இன்ன டவுட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் யார் கேட்டாலும் உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் இது என்ன மாதிரி சம்முன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸசைஸ் எடுத்திங்கன்னா நான் சொன்ன விஷயங்கள மனசில் வச்சுக்கிட்டே போட்டிங்கன்னா ஆக்கின் சைமன் கண்டிஷனை எப்படி செக் பண்ணுற அதுக்கப்புறம் எப்படி பைனல் அவுட் புட் கண்டுபிடிக்கிறது தெளிவாக புரிஞ்சுக்கலாம் திஸ் இஸ் மெட்ரோ கருணாகரன் என்றும் உங்கள் நலனுக்காக நன்றி வணக்கம்